வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ மற்றும் ஹெச்ஆர்ஏ மேலும் 3% உயர்வு விரைவில் அறிவிப்பு. முழு விபரம் உள்ளே. மத்திய அரசின் ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்படும் அகவிலைப்படியினால் அதனுடன் தொடர்புடைய மற்ற படிகளும் உயர்த்தப்படுகிறது. விரைவில் ஜனவரி 2022 டிஏ உயர்த்தப்பட இருப்பதால் வீட்டு வாடகை படியானது மேலும் 3% அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியானது இறுதியாக 2021 ஜூலை 1 முதல் 31% உயர்த்தப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியானது நவம்பர் மாதம் முதல் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போதைய 2022 ஜனவரி 1 முதலான தவணைக்கும் விரைவில் அகவிலைப்படி உயர்த்தப்பட உள்ளது. 7வது ஊதிய குழுவின் தகவலின்படி தற்போதைய டிஏ உயர்வு மேலும் 3% அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதனால் மத்திய அரசின் ஊழியர்கள் மொத்தம் 34% அகவிலைப்படி பெறுவார்கள். 7வது ஊதிய குழுவின் விதிகளின்படி அகவிலைப்படியானது 25%க்கு மேல் அதிகமாகும் போது ஊழியர்களின் வீட்டு வாடகைப்படி ஹெச்ஆர்ஏ அதிகரிக்கப்படும். டிஏ உடன் தொடர்புடைய வீட்டு வாடகைப்படியும் தற்போது செப்டம்பர் மாதம் முதல் அதிகரித்துள்ளது. வீட்டு வாடகைப்படியானது ஊழியர்கள் வசிக்கும் நகரங்களுக்கு ஏற்ற வகையில் நிர்ணயிக்கப்படும். 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரம் எக்ஸ் வகை என்றும், 5 லட்சத்திற்கும் அதிகம் உள்ள நகரம் ஒய் வகை நகரம் என்றும், 5 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரம் இசட் வகை நகரம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் என்று வகைப்படுத்தப்பட்ட நகரங்களுக்கு முறையே அடிப்படை ஊதியத்தில் 27%, 18% மற்றும் 9% ஆகும். அடுத்த முறை அகவிலைப்படியில் உயர்வு இருக்கும்போது வீட்டு வாடகைப்படியானது 30% அதிகரிக்கப்படும். ஆனால் டிஏ 50% தாண்டும் போது மட்டுமே இந்த உயர்வு அளிக்கப்படும். அரசு அளித்துள்ள குறிப்புகளின்படி அகவிலைப்படி 50% தாண்டும் போது வீட்டு வாடகைப்படி முறையே எக்ஸ் பிரிவு நகரங்களுக்கு 30%, ஒய் பிரிவு நகரங்களுக்கு 20%, இசட் பிரிவு நகரங்களுக்கு 10% மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.